Welcome to Chittu Samar with Nikita. இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல் வச்சு நிக்கிட்ட என்ன பார்க்க போறோம்னா, இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ள அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம். பிளான்ஸை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வீடியோ இன்டோர் பிளான்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோங்க. இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அழகான செடிகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்ம வந்து செடிகளை பார்த்தோம்னா அதோடய க்ரீன் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதிலிருந்து வீட்டுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் வந்து பிளான்ஸ் வச்சு பாருங்கள், எவ்வளோ மைண்டு ஃப்ரெஷ் ஆகுது. நம்ம வேலை செய்கிறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. பார்த்தாலே ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். எனக்கு வீட்டுக்குள்ளே செடிகள் இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், நான் நிக்கிதா பேசுகிறப்போ ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடிகள் நிறையா பார்க்க முடியும். நிக்கிதா உட்காந்துட்டுருக்க டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் இருக்குங்க. அதில் இருக்கிறது வந்து ரியல் பிளான் தான். இது வந்து ஒரு க்ரோட்டன்ஸ் வெரைட்டி. நடுவில் வந்து லைட்டாக ரெட் கலரில் இருக்கும். அந்த கீழே இருக்கிற பாட் வந்து நான் அட் ஹோமில் வாங்கினேன். இதை வந்து ஹாலில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. க்ரீன் கலரில் உள்ளே வந்து ரெட் லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஹாலில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிச்சனில் கவுண்டர் டாப் பக்கத்தில் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பூன் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்பீக்கர், வாட்சஸ், இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து க்ரோட்டன்ஸ் வெரைட்டின்னு அது வச்சுருக்கேன். சின்ன சின்ன லீவ்ஸோட பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த பாட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினது. மேலே இருக்கிற லிட்டு வந்து உடஞ்சிருச்சு, அதனால் நான் இப்போ வந்து செடி வச்சுருக்கேன். இதை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக நம்ம செடி வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற இடத்துல நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்டோர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு 2 weeks்க்கு ஒருக்கா தண்ணி மாற்றிடணும், அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். 1 month-க்கு ஒருக்கா செடியவே மாற்றிடலாங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குங்க. அந்த கபோர்ட்லேயே வந்து சைடில் 2 இடம் இருக்குது செடி வைக்கிறதுக்குன்னு. கிச்சனில் வந்து கருகாப்பில் தலை மெயினாக நான் இந்த கீழே இருக்கிற பாட்டில் போட்டு வைப்பேன். இப்போ வந்து க்ரோட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரே மாதிரி வச்சுருக்க மாட்டேன். அப்பப்போ நான் என்ன வந்து செடிகளை மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு க்ரோட்டன்ஸ் வெரைட்டி தான். சின்ன லீஃப் உள்ளது அப்படியே பார்த்த மாதிரியே. மேலே இருக்கிறது அலுவேரா. சின்ன சின்ன அலுவேராவை அப்படியே வேரோடு பிடுங்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இன்டோர் பிளான்ஸ் நீங்கள் எது வச்சாலுமே வெளியே வந்து பாட்டில் செடி வச்சு நல்லா வளர்த்தி வச்சுக்கோங்க. அந்த கொழுந்து தழையாக வர்றத இந்த ஸ்டெம்மோடு நீங்கள் கட் பண்ணி இன்டோர் பிளான்ஸ்க்கு உள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இன்டோர் பிளான்ஸ் பொறுத்த அளவுக்கு அது வந்து ரொம்ப வந்து வளராது. நம்ம அழகுக்காக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கபோர்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஹாலில் டேபிளில் அதே வெரைட்டி ஆஃப் க்ரோட்டன்ஸை நான் வந்து கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குன்னு இது தனி பாட் நான் வாங்கலைங்க. இதுவுமே சால்ட் போட்டு வைக்கிறதுக்கான பாட்டு தான். மேலே இருக்கிற லிட்டு வந்து உடஞ்சிருச்சு. இதை வந்து நான் வந்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப புஷியாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதெல்லாமே கொழுந்து தலை தாங்க. நம்ம இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க. மணி பிளான்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏரை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். நான் வந்து இதை வந்து உருளியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பீங்கான் உருளி. இதில் ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து மணி பிளான்ட்டை நல்லா வளைச்சி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு கார்னர் டெக்கர் பீஸாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். லிவிங் ரூமில் இந்த மாதிரியெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சாமி ரூமுக்கு வெளியே இந்த மாதிரி
ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உருளியில் பூ பதிலாக இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க, பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக கூட இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு, இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இது வுட்டில் ஃப்ளவர் பவுல் மாதிரி இருக்கும், இது கார்னர்ஸில் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பீங்கான் ஜாடி தாங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஜாடி, அதை தூக்கி போடுறக்கு மனசு இல்லாமல் அதுலேயும் நான் வந்து பிளான்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜ் மேலே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே பிளான்ஸை நம்ம ஒரு டெக்கர் பீஸாக கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க, ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது டைனிங் டேபிளில் சென்டரில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நடுவில் ஒரு செடி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆலோவேரா வந்து தண்ணி லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி வச்சா போதும், ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும், சூப்பர் டெக்கர் பீஸாக இருக்கும். ஆலோவேரா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்குங்க, டக்குன்னு வாடி போகாது. தண்ணி இல்லைனா கூட இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி கூட கார்னர்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக கூட இருக்கும். நம்ம ஊர்களெலாம் கிடைக்கக்கூடிய ஈஸியான பிளான்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நான் இந்த மாதிரி செடி வச்சுருக்கேன். இது வந்து மண் போட்டு வச்சுருக்கேன், இன்டோரில் வச்சா கூட இந்த செடி நல்லாவே சூப்பராக வளருங்க. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிளான்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா பார்க்குறக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த செடிக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் ஊற்றினா போதும். இந்த மாதிரி குரோட்டன்ஸ் வெரைட்டியெல்லாம் நான் ஃப்ளவர் வாஷ்லலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பீங்கான் ஐட்டம். மணி பிளான்ட் கூட இதில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் வச்சுருக்கிறது வந்து மணி பிளான்ட்டு, சும்மா சிறுசாக ஒரு 3 லீஃப் வர மாதிரி தான் வச்சுருக்கேன், பட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷெல்ஃப் ஏதாவது இருந்ததுன்னா ஃப்ளவர் வேஸ்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது மணி பிளான்ட் தான். இதை எப்படி நான் வந்து தொட்டியில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொட்டியில் மணி பிளான்ட்டை வந்து கிளைம்பர்ஸ் மாதிரி நல்லா படர்ந்து போயிருக்கு. நடுவில் வந்து வக்கிப்பில் வச்சு ஒரு குச்சியில் அப்படியே நெட்டி வச்சுருக்கோம். இது வந்து ரெடிமேடாக உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது. தொட்டியோட நடுவில் அதை நெட்டி வச்சுட்டு சுற்றியும் மணி பிளான்ட் வச்சு விட்டிங்கன்னா அது நல்லா சுற்றி சுற்றி படர்ந்து வந்துடும். அந்த குச்சி ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தொட்டிக்கு கீழே ஒரு தட்டம் வச்சுருக்கேன் தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்காக. எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட்டை நான் வந்து நெட்டு விட்டுட்டேன். சுற்றியும் வளர்கிறப்ப எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுற்றி விட்டுருணும், ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுறணும். இது வந்து ஃபுல்லாகவே படர்ந்து ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே சிட் அவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, பார்த்தோன்னே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இது ஃபுல்லாகவே தொட்டி சுற்றியுமே வந்து மணி பிளான்ட் வந்து நல்லா படர்ந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மணி பிளான்ட்டை நம்ம நிறைய விதமாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், இப்படி தொட்டியில் வச்சாலும் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி எப்படி நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எப்படி மணி பிளான்ட் வந்து நெட்டு வச்சு இதில் படர வைக்கணுங்கிற வீடியோவை தனியாக உங்களுக்காக போடுறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இருக்குதுங்க, அதை வந்து நம்ம வீட்டில் அந்தந்த இடத்துக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மணி பிளான்ட்டை நிறையா விதமாக வைக்கலாம். நான் வந்து உருளியில் கூட மணி பிளான்ட் வச்சுருந்தேன் உங்களுக்கு காமிச்சேன், அந்த மாதிரி கூட வைக்கலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். என்னுடைய இன்டோர் பிளான்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிட்டு சமையல் வித்தினைக்கு தாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.